ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து சென்னை சந்தை எக்ஸிபிஷனில் வந்து போட்ட ஸ்டாலில் வந்து தேர்ட் பார்ட் வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆர்டிஎம் கிராஃப்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் இதுலேருந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னதுன்னா, மூங்கிலில் பண்ண ஜுவல்ஸ் கிடையாது, மூங்கிலில் பண்ண பென் ஸ்டாண்ட்ஸ் லைக் அந்த மாதிரி, ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஜுவல்ரிஸ், ஆர்ட்ஸ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்த கலெக்ஷன்ஸில் இருக்கிற ஜுவல்லரிஸ். இந்த ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, வெயிட்லெஸ். எல்லா ஜுவல்லரிஸும் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்து கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் தோணுது. ஸோ பீடட் ஜுவல்லரி, ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ், அப்புறம் டெரக்கோட்டாஸ் ஜுவல்லரிஸ், மெட்டல் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பர்டிகுலராக இந்த இது தான் அப்படின்னு இல்லை, மிச்சபடி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்களேன், மூங்கிலேயே வந்து ட்ரே, அப்புறம் பென் ஹோல்டர்ஸ், கொஞ்சம் லைக் பாட்ஸ், அதாவது வந்து மூங்கிலேயே வந்து செடி வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அந்த மாதிரி வந்து நிறையா அழகழகாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருந்தது. அப்புறம் இந்த ஜுவல்லரிஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டெரக்கோட்டாஸ் ஜுவல்லரிஸ் மெட்டல் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது, க்யூட்டாக. ப்ளஸ் வந்து இந்த பீடடு வந்து ஸ்டட்டில் போட்டிருந்தாங்க, வந்து ஏடி ஸ்டோன் தான், ரூபியும் எமரால்டும் பண்ண மாதிரி. மோஸ்ட்லி வந்து இந்த ஜுவல்லரிஸ் வந்து பார்க்கும்போது வந்து நார்மல் ஜுவல்லரி மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் போடும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஜுவல்லரிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து மெட்டல் ஜுவல்லரிஸ் வந்து நார்மலாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு ஸ்டோர் இருந்தது, அவங்க வந்து நேம்ஸ் எல்லாம் வைக்கலை. இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்த ஜுவல்லரிஸ். இந்த மாதிரி வந்து எக்ஸிபிஷனில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம வந்து தேடுற சில ஜுவல்லரிஸ் வந்து இங்கே கிடைக்க வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது வந்து நம்ம இப்போ தான் அந்த சர்ச் பண்ணுறோன்னு கிடையாது, ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜுவல்லரிஸை நம்ம பார்த்தோமே அதெல்லாம் இங்கே வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இவ்வளவு வந்து ஜிம்கா ஜுவல்லரிஸ் இருக்கும்போது இந்த ஜிம்கா பார்க்க தான் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் வெயிட் வந்து அவ்வளோ கம்மியாக இருந்தது. அவ்வளோ கம்மினா இது வந்து நார்மலாக ஒரு சின்ன ஜிம்க்கு எடுத்து போட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் வெயிட் இருந்தது. ஸோ இதோட மெட்டல் வந்து என்னதுன்னு தெரியல, சில்வர் மாதிரி இருந்தது பார்க்க, அவ்வளோ அழகாக இருந்தது, க்யூட்டாக. அப்புறம் இதெல்லாம் வந்து நார்மல் ஜுவல்லரிஸ் தான், நார்மல் வந்து ஜிம்காஸ். ஜிம்காஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நின்றுட்டுருக்கு, சாரி யாரோட ஃபேஸும் இருக்கும், நிச்சயம் புத்தா ஃபேஸ் கிடையாது, சிவா ஃபேஸ் கிடையாது. மிரர் ஒர்க் வச்ச ஜுவல்லரிஸும் இருக்குது. அப்புறம் இந்த ஷாப்பில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, வந்து பீகாக்கு இது, அதாவது வந்து முந்தி காலத்தில் வந்து கல்யாணத்தில் வந்து அந்த காதல்லாம் ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி வந்து இது மாடல் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து நான் 10th standard படிக்கும்போது என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு கல்யாணம் ஆச்சா, ஸோ அவங்க போட்டிருக்கும் போது எனக்கு அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து நம்மளும் போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அப்புறம் ட்ரெண்ட் மாதிரி இது மாதிரி எல்லாமே மாறி போச்சு. ஸோ வந்து ஒரு சின்ன இது போட்டோமா முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஜுவல்லரியை வந்து ஒரு மெட்டல் இதில் வந்து நான் இங்கே பார்த்தேன். ஸோ அந்த இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜுவல்லரிஸ் பாருங்களேன், இது வந்து ஏடி ஸ்டோன் வச்சதுதான்னு சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய ஜுவல்லரிஸ் வந்து நம்ம பார்த்த ஜுவல்லரியே தானே இருக்குது அப்படின்னு தோணும், சில இது வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தோணும். இந்த மாதிரி வந்து பார்க்கலையே, இந்த மாதிரி வந்து போடலாம், ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் மீனாகரி ஜிம்காஸ். இந்த நெக் பீசஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசான பெண்டன்ட் வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து அந்த ஜிம்காஸில் வந்து மேலே இருக்கிற ஸ்டட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய இது. ஸோ நான் சொன்னது வந்து இதுதான், இங்கே பாருங்கள், இந்த இது வந்து காது ஃபுல்லாக மறைச்ச மாட்டல் மாதிரி, மேலே இப்படி ஹூக் இருக்குது, கீழே வந்து ஜிம்காஸ்க்கு நார்மலாக போடுற இது இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசு, அது வந்து சின்னது. பெருசு வந்து 400 சொன்னாங்க, சிறுசு வந்து 300 சொன்னாங்க. ஸோ இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு வந்து
மேலே தான் வந்து அந்த இது மாட்டுறதுக்கு காதில் போடுற இது கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாகவே இருந்தது ஓவராலாக இந்த ஸ்டால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்விடேஷன் ஜுவல்லரிஸ் வீடியோஸில் தான் நான் உங்களையெல்லாம் மீட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.